thank you உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கற்றுடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இலக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழாக ஆண்டுபுராகிய தெய்வனுடைய வசனங்களின் ஆழ்ந்த பரிமாணங்களை நாம் நம்முடைய தியானத்தின் வழிவாக கற்றுக்கொண்டு வர துவங்குகின்றோம் இந்த கடைசி கால ஓட்டம் இந்த ஓட்டம் இது சாதாரணமான வகைப்பட்ட ஒரு ஓட்டத்தைப் போல அல்ல இந்த ஓட்டத்தினுடைய நிலைகளை நாம் சரிவர புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் சரியான ஒரு இயக்கத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும் மற்றபடி இந்த ஓட்டத்திலே நாம் நல்ல ஒரு துவக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் இறுதி மரியந்தம் எட்டுகிறது என்பது இயலாது ஆண்டுடைய வேதம் நமக்கு சொல்கிறதே போல இந்த ஓட்டத்திற்கு பல விதமான தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம் பண்டைய கால ஓட்டத்தில் நாம் நம்முடைய இஷ்டத்தின்படியே கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தோம் ஆனால் இந்த கடைசி நாட்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காலங்களுக்குரிய ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது இது சகலவிதமான தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அவைகளின்படி ஓடி தெய்வ சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் மட்டுமல்லாமல் இந்த கடைசி காலத்தினுடைய இயக்கம் என்கிறது அது மாம்சிகமான ஒரு இயக்கத்தைப் போல காணப்படாமல் இது முழுக்க முழுக்க ஆவியினுடைய இயக்கமாய் காணப்படக்கூடிய ஒரு நிலைகள் இந்த நிலைகளின் ஊடாக நாம் கலந்து போக வேண்டுமென்றால் நம்முடைய ஆவியினுடைய இயக்கம் முதல் காரியம் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் நம்முடைய ஆவியினுடைய இயக்கமற்ற ஒரு நிலைகளின் மூலமாக நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் பையாகவே விளங்கிக் கொள்ள முடியாது ஆண்களுடைய வேதம் சொல்கிறது மாதிரி இந்த கடைசி கால யுத்தத்தில் சாத்தான் நேரடியான அநேக விதமான காரியங்களை உருவாக்கும்படி வரப்போகிறதுனால சாத்தானை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இது பலத்தினால் உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை சாத்தானை எதிர்க்க வேண்டுமென்றால் நம்முடைய ஆவியினுடைய இயக்கத்தை

காரியங்களினுடைய ஊடாக நீங்களும் நானும் மெய்யாகவே கடந்து போகும் ஒரு மக்களாய் விளங்குகின்றோம் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நிலை முழுக்க மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் ஆவிக்குரிய நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் பயணிக்க வேண்டியது அவசியம் ஆவிக்குரிய நிலைகளின் ஊடாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வர வேண்டியது அவசியம் இந்த மாற்றத்துக்கு கத்தோடைய வேதம் சோகத்தைப் போல மறுபமாக்கப்படக்கூடிய ஒரு நிலை நம்முடைய ஆவியின் நிலை மேலெழும் படிக்க நம்முடைய மாம்சம் உள்ளடக்கப்பட வேண்டியது அவசியம் இந்த நிலை வர ஆரம்பிக்கும் நம்மை சுற்றிலும் ஆவிக்குரிய மண்டலத்தில் என்னென்ன விதமான காரியங்கள் உருவாக்கப்படுகிறது என்றும் அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்களும் நானும் எப்படி இயங்க முடியும் என்கிறதை தெளிவான விளக்கத்தை புரிந்து கொள்ளும் மக்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் இந்த காரியங்களை அறியாத இருக்கக்கூடிய நீங்களும் நானும் பட்டு விழுந்து போகும் ஒரு மக்களாய் காணப்படுகிறதை நிச்சயமாக அறிந்து உணர முடியும் அப்ப கடைசி காலத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை தேவைபம் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய ஆவியினுடைய மேலும்பு முகாந்திர மாம்சம் முற்றிலும் அடக்கப்பட வேண்டியது அவசியம் இந்த ஆவிக்குரிய நிலைகளை பற்றி பல சாயல்களை நாம் நம்முடைய தியானத்தின் கற்றுக் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம் நம்முடைய சிந்தனையிலே வர வேண்டிய மாற்றம் நம்முடைய சாயலிலே உருவாக்கப்பட வேண்டிய மாற்றம் தேவனைப் போல அநேக விதமான மாற்றங்களின் ஊடாக கலந்து வரக்கூடிய ஒரு தன்மை என்கிறது பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பித்தோம் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக நம்முடைய தியானத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய சாயலாக நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து வர வேண்டியது அவசியம் இதை குறித்து கத்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது பாருங்கள் ரெண்டு குறுந்தீரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதுல பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை

இந்த ஆவியினுடைய சாயலாக நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும் என்றால் ஆண்டோருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல இந்த ஆவிக்குரிய மாற்றங்கள் வருகிறதுக்கு நிறைய தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே காணப்படுகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும் ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி நம்முடைய மாம்சம் முதல் தடையாக நம்முடைய ஆவியினுடைய இயக்கம் மேலழும் முடியாத அளவிற்கு நிறைய தடைகளை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை கத்தினுடைய வசனத்தின் வழியாக கற்றுக்கொள்ள முடியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி இந்த ஆவிக்குரிய நிலை இருக்கிறது அது ஒரு மாம்சத்தினுடைய நிலை அது ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி இந்த மாம்சத்தினுடைய நிலைகளை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவை போல ஆவிக்குரிய நிலைகளை ஆளுகை செய்யக்கூடிய ஆவி அது ஒரு அரசனை போல இந்த மாம்ச அரசனை ஆண்டோருடைய நாமத்தினாலே தட்டி வீழ்த்தி ஆவிக்குரிய அரசன் மேலெழும்பக்கூடிய கூடிய அந்த நிலைகளை மாம்ச அரசன் ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த காரியத்தை நிமித்தமாகத்தான் அதிகமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது இந்த மாம்சம் எப்படியாகவும் தன்னுடைய ஆளுமை நிலைகளை கட்டி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல திறப்பட்ட போராட்டங்களை ஆவிக்கு எதிராக அவன் உருவாக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார் இதுல எந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே மேலெழும்ப ஆரம்பிக்கிறதோ அதற்கேற்ற அனுபவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாதவனமாய் பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் இவ கத்தருடைய வேத புஸ்தகத்தில் வந்து வாசிக்கிறோம் ஆவிக்குரிய நிலை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஊடாக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் மாம்சத்திலே காணப்படக்கூடிய அநேகம் கட்டுகளிலே நின்று நீங்களும் நானும் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி இவ்வளவு நாள் வரைக்கும் நம்முடைய ஆவி மாம்சத்தின் கட்டுகளின் ஊடாக கடந்து விளங்க ஆரம்பித்ததை நாம் கண்கூடாக அறிந்தோம் ஆனால் இப்ப இந்த ஆவியினுடைய இயக்கம் ஒரு புதிய பரிமாணத்தின் ஊடாக போக போகிறது இந்த மாம்சத்தினுடைய கட்டுகள் எல்லாம் ஆவி தன்னுடைய முழு பலனை பெற்றுக்கொண்டு அது தன்னுடைய புதிய பரிமாணத்தின் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் அறிந்து உணர முடியும் கடந்து போக வேண்டும் என்றால் மாம்சத்திலே காணப்படும் அநேகம் கட்டுக்கள் அநேக பாரங்கள் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை தாண்டி கடந்து போக வேண்டியது அவசியம் சொல்லக்கூடிய வார்த்தையை எழுதப்பட்ட நிறுவத்தில் பனிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது ஒன்று இந்த வார்த்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கத்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் தேவன் நல்ல ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டி காண்பிக்க துவங்குகின்றார் என்ன காரியத்தை சொல்லுகின்றார் அப்படின்னா பாரமாய் இருக்கிற எல்லா விதமான விஷயங்களையும் நீங்களும் நானும் தள்ள வேண்டியது அவசியம் இந்த பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றி வைக்கப்படக்கூடிய வரைக்கும் ஆவியினுடைய முழு இயக்கத்தை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்கிறது என்பது சாத்தியமற்ற ஒன்று ஆவியினுடைய இயக்கம் என்கிறது இயங்க வேண்டும் என்று சொன்னால் மாம்சத்திலே வரக்கூடிய பாரங்கள் எல்லாம் முதல் காரியம் அப்புறமாக்கப்பட வேண்டியது அவசியம் ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நாம் கத்தனுடைய வார்த்தைகளின் மூலம் கற்றுக்கொள்ள துவங்கினோம் அப்போ சில நடவடிக்கைகளில் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது அப்போ சிலர் அது இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் அது என்ன வார்த்தை சொல்வது பாருங்க இருபத்தி ஏழாவது வசனம் பதினாலாம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபொட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று உடனே அவர்கள் விழுதுவிட்டு இருபது பாகம் என்று கண்டார்கள் சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு பதினைந்து பாகம் என்று கண்டார்கள் அதுக்கு முன்னால பதினேழு பதினெட்டு ஆகிய வசனத்தில் என்ன வாத்து போட்டுக்கு பாருங்க அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றிலும் சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள் பதினெட்டாவது வசனம் மேலும் பெரும் காற்று மழையின் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எரிந்தார்கள் தங்களுக்கு மிகவும் தேவையான அநேக விதமான பாரங்களை முதல்காரியம் லகுவாக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்கினார்கள் இந்த பாரமான காரியத்தை நிமித்தமாக தங்களுடைய ஜீவனுக்கு நஷ்டம் வரும் என்கிறதை அவர்கள் உணர ஆரம்பிச்சதுனால இந்த கப்பலில் எதை எதையெல்லாம் இருக்கிறதோ அது ஒருவேளை அவங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கலாம் அது ஒரு அது நம்ம ஏற்கனவே அது ஒரு சரக்கு இருக்கக்கூடியது அதில் காணப்படக்கூடிய சரக்குகள் யாவற்றையும் அவர்கள் சமுத்திரத்தில் தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க ஏனென்றால் இந்த சரக்குகளை காட்டிலும் அவர்களுடைய ஜீவன் மிகவும் விசேஷம் வாய்ந்தவை அதனால அந்த ஜனங்கள் செய்த காரியத்தை பார்க்குறோம் இந்த இந்த கப்பல் இந்த கடல் அலைனாலே அலைவுப்படக்கூடிய இந்த நிலைகளை கண்ட மாத்திரத்தில் தங்கள் ஜீவனுக்கு மோசம் வருமோ என்பதை அறியக்கூடிய அவர்கள் என்ன காரியத்தை செஞ்சாங்க கொண்டு வரக்கூடிய சரக்குகளில் பலவிதமான சரக்குகளை சமுத்திரத்தில் அவர்களே தங்களுடைய கரங்களில தூக்கி ஏறி ஆரம்பிச்சாங்க இன்னொரு முக்கியமான காரியத்தை பாருங்க அதே அதிகாரத்துல முப்பத்தெட்டாவது வசனம் வசதி என்ன போட்டுக்கிட்டு பாருங்க அப்போ சில இருபத்தி ஏழு முப்பத்தெட்டில் திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள் எப்படி போட்டுக்கிட்டு பாருங்களேன் அவங்களுக்கு உண்டான சாப்பாட்டுக்குரிய விஷயத்தை கூட அவர்கள் சமுத்திரத்திலே தூக்கி எறிய ஆரம்பித்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பாரமாய் காணப்படக்கூடியவைகள் எல்லாவற்றையும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு இப்ப தேவைக்குரிய ஒரு காரியமா இருக்க ஆரம்பிச்சா கூட இந்த காரியங்களை நீங்கள் கழையாதிருக்கிறது இருக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்கள் ஜீவன் தப்புகிறேன் என்பது இயலாது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழும்புகிறது என்பது முடியாது அப்போ பல விதமான பாரங்களை நீங்களும் நானும் முதல் காரியம் புறம்பாக்க வேண்டியது அவசியம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை மெய்யாகவே தரையோடு கூட தரையாக எழுக்கக்கூடிய பல விதமான பாரங்கள் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த பாரத்து நிமித்தமாகத்தான் ஆவிக்குரிய நிலைகளிலே எழும்ப முடியாத சூழ்நிலைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படுகின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்பது ஒரு விருப்பம் நமக்குள்ளே இருக்கும் ஆவிக்குரிய ஜத்தில் நான் கடந்து போகணும் ஆவிக்குரிய ஊழியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் ஆவிக்குரிய அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய பல விதமான மகிமையான காரியங்களின் ஊடாக நான் கடந்து போகணும் இப்படி பல விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் இவைகளிலே ஒன்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மை இந்த உலகத்தோடு கூட பின்னி பிணைய வைக்கக்கூடிய அநேகம் விதமான பாரங்கள் இந்த பாரங்கள் லகுவாக்கப்பட ஆரம்பித்தால்தான் உங்கள் ஆவியினுடைய கட்டுக்கள் எல்லாம் கட்டுவிழ்க்கப்பட்டு அது மேலிருந்து பறக்கக்கூடிய கழுகுக்கு சமானமாய் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும் மற்றபடி ஆண்டவராக தெய்வன் வைத்திருக்கக்கூடிய பரிசுத்தமுள்ள சுதந்திரத்தின் அந்த எல்லைகளை கூட நீங்கள் உங்கள் கண்களினால் பார்க்க முடியாது இந்த மாம்சம் நம்முடைய வாழ்க்கையிலே அது மகாபெரிய பாரமாக அழுத்தக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் எனக்கென்று ஆவிக்குரிய நிலைகளிலே வைத்திருக்கும் சகல மேன்மையான அனுபவங்களை கூட நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது ஏதோ நான் ஓடுவேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு முக்கியமான ஒரு இலக்கை ஒரு லட்சியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையை வைக்க முடியாது ஏன்னா அவர்களை பற்றியதான ஒரு விளக்கத்தை நான் அறியாதிருக்கிறபடினாலே ஏதோ என்னுடைய மனம் போன போக்கின்படி கடந்து போக ஆரம்பித்து விடுகின்றேன் அதனால்தான் அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான மக்கள் தங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ச நிலைகளை அவருடைய கண்கள் காண ஆரம்பித்ததுனால கத்தருடைய ராஜ்யத்தின் மேலும் தேவனுடைய ஓட்டத்தின் மேலும் அவர்கள் மெய்யாகவே தாகம் நிறைந்தவர்களாய் கடந்து போக நான் ஓடுறேன் என்றாலும் கூட ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் அந்த நாட்களிலே அவர்கள் தாகத்தோடு கூட ஓடின அந்த ஒரு அந்த ஒரு ஓட்டம் என்னுடைய இப்போ இல்லை ஓடுறேன் கத்தராகி தேவனுடைய நாமத்தினால் நான் பலவிதமான ஊழியத்தின் ஊடாக கடந்து போடுறேன் கத்தருடைய நாமத்தினாலே பலவிதமான பிரயாசத்தின் ஊடாக கடந்து போகின்றேன் ஆனால் அந்த நாளில் அவர்கள் எல்லாவிதமான மக்களுடைய கண்களிலும் ஆண்டவருக்குரிய காரியங்களை கண்டதினால அவைகளை பெரும் வாஞ்சியோடு கூட அவர்கள் மெய்யாகவே மெய்யாகவே தங்களுடைய ஜீவனையும் நஷ்டமாக்கி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஓட துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் அவங்க ஓட்டத்துக்கு நம்ம ஓடுறது ஒரு வித்தியாசம் நான் ஓடக்கூடிய ஓட்டத்தில் எதையும் நான் மெய்யாகவே அனுபவியாமல் என்னுடைய மனம் போன போக்கின்படி ஓடுறேன் ஆனால் அவர்கள் அந்த

விதமான மேன்மையான நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை கண்கூடாக கற்றுக்கொள்ள முடியும் மற்றபடி இந்த காரியங்களை நான் செவிவழி செய்தியாக அறிந்து கொள்ள முடியுமே தவிர இவைகளை என்னுடைய கண்களினால் காணாதிருக்கக்கூடிய வரைக்கும் இவைகளின் ஒரு நாளும் விலகிக் கொள்ள முடியாது ஆண்டோட வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே பாரமாய் காணப்படக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் புறம்பாக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு இன்று தேவன் வைத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை பார்க்கவும் அவைகளின் ஊடாக கலந்து போகவும் அவைகளை பற்றி தான் வாஞ்சியோடு

ஆழமாய் வாசிக்கிறேன் இது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய மிக பெரிய பாரம் இந்த பாரம் லகுவாக்கப்பட ஆரம்பித்தால்தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தின் மகிமையான காரியங்களின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன் அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது இருபத்தி நான்காவது இருபத்தி நான்காவது வசனம் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் என்ன போட்டுக்கனு பாருங்க உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் எடுக்க பார்க்கின்றேன் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் கூட அதில் வந்து முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்குறோம் வேறொரு பிரமாணத்தினால் வரக்கூடிய போராட்டங்கள் அது என்னை பாரமாய் அழித்து கொண்டு வருகிறதை நான் பார்க்கின்றேன் அப்போ ஆவிக்குரிய நிலைகளிலே எழும்ப வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட காணப்பட ஆரம்பித்தாலும் அவர் நல்ல ஒரு விளக்கமான ஒரு வார்த்தை ஒன்றை பேசுகின்றான் நான் கத்தராக தேவனுக்குள் எழும்பணும்னு வா வாஞ்சிக்கிறேன் உள்ளான மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன் ஆனால் இந்த ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையை நான் செய்ய முடியாதவருக்கு என் சரீரத்திலே போராடும் வேறொரு பிரமாணத்தை நான் பார்க்கிறேன் இந்த பிரமாணத்தின் நிமித்தமாக நான் ஆண்டவராக தேவனுக்குள் எழும்ப முடியாமல் இந்த பிரமாணம் என்னை பூமியோடு கூட பின்னி பண்ணக்கூடிய வயதாக விளங்க ஆரம்பிக்கிறதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் என்பதை பற்றி அவர் மெய்யாகவே பேச ஆரம்பிக்கிறார் கடைசி அவர் சொல்லுகின்றார் நிர்பந்தமுள்ள ஒரு மனுஷனால் இந்த பிரமாணத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற ஒரு வார்த்தையோடு கூட அந்த காரியங்களை அவர் பேசி முடிக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் கூட பூமியோடு கூட பின்னி பணையக்கூடிய அநேக விதமான சுபாவங்களை உருவாக்கக்கூடிய பல விதமான பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராய் போராடக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும் பிரமாணம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கத்தலாகிய தேவனால் உருவாக்கப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பிரமாணம் தான் அப்படின்னா என்ன ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டது மாதிரியே உலகத்தோடு கூட உங்களை பின்னி பிணையப்படக்கூடிய வேறொரு பிரமாணம் உருவாக்கப்படக்கூடிய உங்களையும் என்னையும் ஏமாற்றக்கூடிய மற்றும் ஒரு பிரமாணம் எழும்ப முடியாமல் அது என்னை உலகத்தோடு கூட கட்டி வைக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன் சொல்லுகின்றார் நான் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்கிற விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் விலகக்கூடிய அந்த நிலைகளின் வரல என

மோசியை பார்த்து சொன்னது மாதிரி என் நண்டையிலே கண்மலையிலேயே நான் உனக்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை பற்றி கத்தர் பேசியிருக்காரு பாருங்க அவருக்கு சமீபமான இடத்துல போய் நிற்க வேண்டும் என்கிற விருப்பம் எல்லா விதமான மக்களுக்கும் உண்டு ஆனா இந்த ஒரு காரியத்தை பெற முடியாமல் நீங்களும் நானும் தத்தளிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கு காரணம் என்ன என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளுக்கு எதிராக என்னோடு கூட போராடக்கூடிய வேறும் ஒரு வேறு விதமான ஒரு பிரமாணத்தின் நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கிறேன் இந்த பிரமாணத்தின் நிலைகளை நான் அறிந்து இந்த பிரமாணங்களை நான் மேற்கொள்ள ஆரம்பித்தால் ஒழிய ஆண்டுபராக தேவனுக்குரிய காரியங்களிலே வளர்கிறது என்பது இயலாத ஒரு காரியம் இது என்னை இந்த பிரமாணம் என்ன காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறது என்னை மண்ணோடு கூட மண்ணாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது மண்ணுக்குரியவனாய் என்னை உருவாக்கக்கூடிய நிலைகளை இவைகள் மையாகவினுடைய வாழ்க்கையிலே தோற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கின்றேன் ஆவிக்குரிய நிலைகளை சிந்திக்க முடியாத அளவிற்காக உதாரணம் நான் ஆண்டவராக தேவனுக்குள் வளர வேண்டும் என்கிற விருப்பம் காணப்படக்கூடிய நேரத்தில் ரொம்ப அதிக அதிகமாக ஜபிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன ஒரே ஒரு பிரச்சனை வந்து என்னுடைய ஜப வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த நிலைகளையும் அப்படி அழித்து போடக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நான் பார்க்கிறேன் அவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு ஒரு வார காலம் இடைவிடாலும் இடைவிடாலும் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணி கற்றோடு கூட நெருங்கிற ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட காணப்படக்கூடிய நேரத்தில் உலகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு கவலை இந்த இத்தனை ஒரு வார காலம் நான் பட்ட பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக அழைத்துக் கொண்டு போகிறத பார்க்கிறேன் இந்த மாதிரி தான் பல விதமான இந்த போராட்டங்கள் என்னை மண்ணோடு கூட பிழைக்கக்கூடியதாக நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் பறக்க முடியாத அளவிற்கான அந்த கிரிகளை உருவாக்கக்கூடியதாக பலவிதமான பிரமாணங்கள் எனக்கு ரோதமாக எழுமிக் கொண்டு வருகிறதை பார்க்கிறேன் இத முதல் காரியம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே மெய்யாகவே கண்டுகொள்ள வேண்டியது அவசியம் இவைகளை நீங்கள் கண்டுகொண்டு இவைகளிலே நின்று நீங்கள் விடுதலையாக்கப்படவில்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் நீங்கள் முயற்சியின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் பத்து ஸ்டெப் நீங்கள் ஏறுவீங்க அதன் பின்பதாக பதினோராம் ஸ்டெப் ஏறுகிறது முன்பதாக மீண்டும் நீங்கள் சறுக்கி விழுந்து முதல் இடத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிச்சிருங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நான் பிரயாசப்பட ஆரம்பித்தேன் இத்தனை காலங்கள் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை நான் ஆண்டவராக தேவனுக்குள் உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பிரயாசத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தேன் ஆனால் வந்த இந்த ஒரு சின்ன ஒரு இழப்பு எல்லா நிலைகளையும் என்னுடைய விட்டு அப்புறமாக்கக்கூடியதாக விளங்க துவங்கின்றேன் அதைத்தான் சொல்லுகின்றேன் கத்தருடைய வேதத்தில் ஆண்டவராக தேவன் எதை நம்முடைய வாழ்க்கை

சற்று ஆழமாக நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் முதல் பிரமாணத்தை பற்றி கற்றுடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்வதும் பாருங்கள் கலாத்திற்கு எழுதப்பட்ட நிருபம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு மூன்று ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் இருபத்தி மூன்றாவது வசனம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான விரோதமான பிரமாணம் ஒன்று நல்ல பிரமாணத்தைப் பற்றி கத்தராக தேவன் சொல்லுகின்றார் ஆவியின் கனி என்கின்ற ஒரு பிரமாணம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் முழுமையை அடையும் வழிக்காக இந்த பிரமாணம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று அன்பிலே ஒரு முழுமை அதன் பின்பதாக சந்தோஷத்திலே ஒரு முழுமை சமாதானத்தில் முழுமை நீடிய பொறுமையிலே ஒரு முழுமை தயவும் நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்ச ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு முழுமை அடைந்த ஒரு மனிதனாக அல்லது ஆவியின் கனியை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளம்புகிறது தான் கத்தராகிய தேவனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட பிரமாணம் ஆனால் இதுக்கு விரோதமாய் போராடக்கூடிய பல பிரமாணத்தின் நிலைகளை பார்க்க வேண்டியது அவசியம் ஆவியின் கனியை பற்றி என்ன போட்டிருக்கு ஒன்பது வகையை பற்றி ஆண்டுவர் ஆகிய தெய்வம் நமக்கு சொல்கின்றார் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தெய்வம் இப்படி ஒன்பது காரியங்களை பற்றி பேசுகின்றார் ஆனால் போராடக்கூடிய போராட்டங்களை பற்றி பாருங்கள் அதில் எத்தனை விதமான விஷயங்களை நாம் பார்க்க முடியும் கலாத்திற்கு எழுதப்பட்ட நிருபத்தில் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன் மாம்சத்தின் கிரிகைகள் வெளியங்கமாயிருக்கன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரகாராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராகியங்கள் பிரிவினைகள் கோபங்கள் சண்டைகள் அதன் பிற்பதாக பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திருப்பதில்லை என்று முன்னை நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஒரு ஒன்பது காரியத்துக்கு ஒரு பதினேழு பதினெட்டு விஷயம் நமக்கு எதிராக போராட்டத்தின் ஊடாக கடந்து வருகிறதை பார்க்க முடியும் ஒரு ஆவிக்குரிய மனிதன் வளர முடியாத அளவிற்காக வேறொரு பிரமாணம் இது நம்முடைய ஜென்ம மனுஷனுடைய காண வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இந்த பிரமாணம் இந்த உலக ரீதியாக மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய நிலைகளிலே காணப்படக்கூடிய இந்த பழைய விதமான சுபாவங்களுக்கு ஏற்ற பிரமாணம் இது நம்முடைய வாழ்க்கையிலேயே எதற்கு உருவமாய் போராடுகிறது அப்படின்னா ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தில் பதினேழாவது என்ன என்ன சொல்லுவது பாருங்க எல்லாத்தி அஞ்சு பதினேழுல மாம்சம் ஆவிக்கு உரதுமாகவும் ஆவி மாம்சத்துக்கு உரதுமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய் வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது இந்த ஆவியிலே வளர முடியாத மெய்யாகவே இச்சைகளின் ஊடாக கடந்து போய் உங்கள் ஆவியினுடைய பிரமாணங்கள் யாவற்றையும் அழித்து ஒழிக்கக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில பாரமானது என்ன அப்படின்னா ஆவியின் கனிகளை கொடுக்க விடாத பாரத்தை உருவாக்கக்கூடிய உலக ரீதியான விதமான நிலைகள் இந்த உலக ரீதியான அநேக விதமான நிலைகள் உங்கள் ஆவிக்கூடிய விஷயத்திலே ஆண்டவராக தேவன் விரும்பக்கூடிய கனி கொடுக்க முடியாத அளவிற்காக உங்களை பிணையக்கூடிய உருவாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் கத்தர் எதிர்பார்க்கும் ஒரு முழுமையான அனுபவத்தை நீங்கள் உங்க வாழ்க்கையில பெறக்கூடாது ஒரு அரைகுறையாக கத்தராக தேவன் நீங்க அறிஞ்சிட்டா போதும் ஆண்டவராக தேவனா யாரு இந்த ஒரு இந்த ஒரு நிலை உங்களுக்கு போதும் ஆண்டவருடைய கிருமைகள் என்றால் எப்படிப்பட்டது இந்த ஒரு லெவல் உங்களுக்கு போதும் ஆண்டவராகிய தேவனுக்குள் டீப்பாக இன்னும் நீங்கள் உள்ளாக ஆழமாக நீங்கள்

இந்த வேறொரு பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையிலே நின்று புறம்பாக்கப்படாதிருக்கக்கூடிய வரைக்கும் ஆவியின் முழுமையை உங்களாலும் என்னாலும் எட்டுகிறது என்பது அரியதான ஒன்று ஆவிக்குரிய காரியத்துல நீங்களும் நானும் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நிலைகளை நீங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசரிக்க வேண்டும் என்றால் தேவன் விரும்பும் ஆவியின் கனியை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களா நீங்கள் விளங்க வேண்டும் என்றால் என்னுடைய சரீரத்திலே போராடும் வேறொரு பிரமாணத்தை நான் வெய்யாகவே ஆழமாய் அறிந்து அவைகளை என் வாழ்க்கையினுடைய நிலைகளை தாண்டி நான் புறம்பாக்காதிருக்கிறது வ இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த ஆவிக்குரிய கனி கொடுக்கக்கூடிய அனுபவத்தை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வருகின்றார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போகப்படக்கூடிய பாரமானவைகள் எது எது உண்டு எந்தெந்த காரியத்தின் நிமித்தமாக உங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே வளர்ச்சிகளை நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு மக்களால் காணப்பட ஆரம்பிக்கிறீங்க வசனத்தில் நிறைய காரியத்தை ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார் விபச்சாரம் இருக்கலாம் வேசத்தினர் இருக்கலாம் அசுத்தம் இருக்கலாம் காமபிகாரம் இருக்கலாம் விக்ரகாரதன் இருக்கலாம் பிலிசுரை இருக்கலாம் பகை விரோதம் வைராகியம் கோபம் சண்டை பிரிவினை மார்க்கபீதம் பொறாமை கொலை வெறிகள் கலியா இது எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒன்று இருந்தால் கூட ஆவியிலே தேவன் விரும்பும் கனியை உங்களாலும் என்னாலும் கொடுக்க முடியாது இதை மொத்தமாக அத்தனை தான் அத்தனை இருக்கணும்னு அவசியம் இல்லை அதிலே ஒன்று இருக்க ஆரம்பித்தால் கூட ஆவியிலே காணப்படக்கூடிய கனி கொடுக்கும் அனுபவத்தை நீங்களும் நானும் இழக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே போராடக்கூடிய வேறொரு பிரமாணம் என்ன இருக்கிறதுன்னு சொல்லி நீங்களும் நானும் ஆராய்ச்சி பார்த்தா தான் மருபத்து நிலைகளை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும் இது என்னுடைய வாழ்க்கையிலே உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் விரும்பும் ஒரு முழுமையான அனுபவத்தை என் வாழ்க்கையிலே கொடுக்கிறது என்பது முடியாது தேவன் எதிர்பார்க்கும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக என்னால் முடியாது ஆண்டுபராக தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா ஒரு அரைகுறையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை ஒரு முழுமையான ஒரு அனுபவத்தை நீங்களும் நானும் ஜனங்களுக்கு முன்பதாக எல்லா விதமான மக்களும் அறியக்கூடிய அளவிற்காக வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் தன் பிதாவாகிய தெய்வனை இயேசு கிறிஸ்து முழுமையுமாக வெளிப்படுத்த ஆரம்பித்தார் அதில் அறைகுறையாக ஆண்டவராக தேவனை பற்றி பலவிதமான மக்கள் பல கேள்விகள் யாவற்றையும் கேட்கக்கூடிய நேரத்தில் ஒன்றிரண்டு பதில்களை மாற்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியவராய் அல்ல முழுமையுமாய் பிதாவாகிய தேவனை பற்றி ஜனங்களுக்கு முன்பதாய் கத்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த ஆரம்பித்தார் அப்ப இந்த முழுமை அடையும் ஒரு அனுபவம் தேவனை அறியக்கூடிய அறிவிலே ஒரு முழுமை வரங்களில் ஒரு முழுமையான ஒரு அனுபவம் கனி என்கிறது பற்றி பற்றிய ஆண்டுவராக தேவன் சொல்கிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை இந்த முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனாகிய கற்றுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதியை நீங்களும் நானும் ஏற்றுமொரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் அந்த முழுமையை அடைய விடாத அளவிற்கு வெளியே இருந்து வரக்கூடிய போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உரதுமாய் காணப்படக்கூடிய மாம்சத்திலிருந்து போராடக்கூடிய இன்னும் ஒரு பிரமாணம் உங்களுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் பார்க்கணும் அரைஞ்சி பார்க்கணும் எனக்குள் இருந்து அவன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட ஆரம்பிக்கிறார் என்னுடைய ஜபத்திற்கு அவன் தடைகளை உருவாக்க ஆரம்பிக்கின்றார் நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் வளரக்கூடிய வளர்ச்சிக்கு எதிரான அநேக விதமான காரியங்களை அவன் உருவாக்கக்கூடிய வினாய் விளங்க ஆரம்பிக்கின்றார் இவனை நான் கண்டுபிடிக்காம வெளியே இருக்கக்கூடிய நிறைய போராட்டங்களை நான் பார்க்கிறதை காட்டிலும் என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை வரக்கூடிய இந்த போராட்டம் எங்கிருந்து வருகிறது இவன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய இன்னும் ஒரு பிரமாணமாக இருக்கிறது நான் பார்க்கிறேன் ஒரு பிரமாணம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் ஒன்று ஆண்டவராகிய தேவனுக்கு உரியவனாக அல்லது சாத்தாருக்கு உரியவனாக ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கணும் ஆனால் இதுல ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியநிலையை வளரும் பொழுது இன்னும் ஒரு பிரமாணம் என்னை ஆளுகை செய்கிறதை நான் பார்க்கிறேன் இந்த பிரமாணம் அந்த அதனுடைய ஆளுகை வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய பிரமாணத்தின் வளர்ச்சி நான் இழக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றேன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையிலே போராடும் பிரமாணங்கள் என்னென்ன விதமான போரா என்னென்ன விதமான பிரமாணங்கள் என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனி கொடுக்க விடாமல் தடைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது அது ஒருவேளை அநேக விதமான பகையா இருக்கலாம் கொல விதமான வெறியா இருக்கலாம் விதமான கொலைகளாய் காணப்பட ஆரம்பிக்கலாம் எதுவாய் இருக்க ஆரம்பித்தாலும் சரி என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே வளர முடியாமல் எது எனக்கு தடையா இருக்கிறது தை கண்டுபிடிக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம் தேவனாகிய கத்திய நாமத்தினால் ஆவியின் சாயலாக ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும் அந்த இடத்துல அப்போ தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய ஜீவனுக்கு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் அவங்க அவங்க செஞ்ச காரியத்தை பாருங்கள் தங்கள் உயிருக்கும் தேவையான காரியங்களை கூட அவர்கள் சமுத்திரத்தில் தூக்கி எரியும்படிக்காய் சம்மதித்தது மாதிரி இது என்னுடைய உயிரோடு கூட உயிராக ஒட்டின ஒரு சுபாவமாய் காணப்பட ஆரம்பித்தார் இந்த சுபாவத்தை நான் இழக்க ஆரம்பித்தால் ஒருவேளை பல விதமான நஷ்டங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வரக்கூடியதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இவைகளை நீங்கள் நீங்கள் மெய்யாகவே கண்டும் காணாமல் விட்டுவிட ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் ஆவிக்குரிய நிலைகளில் ஒரு நாளும் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கும் கனி உள்ள ஒரு மரமாக உங்கள் வாழ்க்கையுடைய நிலைகள் ஒரு நாளும் மாற்றத்திற்குள்ளாக போகாது அப்போ கத்தர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே போராடும் வேறொரு பிரமாணமாய் காணப்படக்கூடிய உங்கள் கனிகளை தடுக்கும் வேறொரு பிரமாணத்தை நீங்கள் புறம்பாக்க வேண்டும் நீங்கள் முழுமை அடையாத அளவிற்கு தடுக்கக்கூடிய மற்றொரு பிரமாணம் உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்குள்ளேயே ஆக்டிவேஷன் ஆகி கொண்டிருக்கிறத பார்க்கணும் அவைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அவைகளை நீங்கள் புறம்பாக்காது இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் எதிர்பார்க்கும் கனி உள்ள வாழ்க்கை வாழ்கிறது என்பது கடினம் என்கிறதை பற்றி சொல்லும் கத்தருடைய ஆண்டு முறாக தேவன் விரும்பும் கனிகளை கொடுக்கும்படிக்காக நாம் இந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே போராடும் வேறொரு பிரமாணம் வேற எந்த காரியத்துக்கு போராடல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்க விடாத ஒரு முழு அடைய முடியாத அளவுக்காக அரைகுறையால் நான் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய வரைக்கும் இந்த பிரமாணம் எந்த விதமான கிரியையும் செய்யாது நான் தேவனுக்குள் வளர வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட கடந்து போகும் பொழுது இந்த பிரமாணம் எழும்பி ஆண்டவருக்கு பிரியபான அந்த கனிகளை கொடுக்கக்கூடிய நிலைகளுக்கு விரோதமான தடைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறதை பார்க்க வேண்டும் அது என்னென்ன காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் ஒட்டியிருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அவைகளிலே நின்று நீங்கள் பிரிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் விரும்பும் வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும் அந்த கத்தருடைய ஆவியாகியே இருக்கக்கூடிய அந்த சாயலாக நீங்களும் நானும் மருபத்தின் ஊடாக கடந்து போய் செட்டைகளை அடித்து பறக்கக்கூடிய ஒரு அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்று ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்கள் கத்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை குறித்து கத்தனுடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள் யாக்கோபு எழுத நிறுவத்தில் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது அதில் நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் தான் நம்ம கவனிங்க சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான் வசனத்துல என்ன போட்டிருக்கு சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே எவன் ஒருவன் நிலைத்திருக்கிறானோ அவன் தான் கேட்கிறதை மறவாதவனாய் காணப்படுவான் கத்தராகிய தேவனுடைய வசனத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார் ஒரு சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே எவன் ஒருவன் நிலைக்கக்கூடியவனாய் காணப்படுகிறானோ அவன்தான் தான் தான் கேட்கக்கூடிய எந்த விஷயத்தையும் மறவாதவனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றான் நம்ம வசிக்கக்கூடிய இந்த பூமிக்கு பேர் மறதியின் பூமி எந்த ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் இதுக்கு முன்னால் நடந்திருக்கக்கூடிய அநேகம் சம்பவங்களை எளிதாக நீங்களும் நானும் மறக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராக தேவன் எகிப்திலே நின்று அழைத்துக்கொண்டு கொண்டு வந்தார் அவர்கள் காணானுக்குள்ளாக கால்களை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த அதாவது அந்த எகிப்தை தாண்டி வெளியேறி கடந்து போகக்கூடிய நேரத்தில் தண்ணீர் தவனம் எடுக்கக்கூடிய அந்த நேரங்களில் ஆண்டவராக தேவன் செய்த நன்மையான காரியங்கள் யாவற்றையும் ஒரு விநாடியில் அந்த ஜனங்கள் மறந்து போக ஆரம்பிச்சிட்டார்

தீர்க்க தரிசனங்களை எளிதாய் மறக்கக்கூடிய ஒரு சுபாவம் இது எப்போ என்னுடைய வாழ்க்கையில் வருது அப்படின்னா வேறொரு பிரமாணம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது பார்க்குறேன் என்ன பிரமாணம் இருக்குது அப்படின்னா இந்த சுயாதீன பிரமாணமாகி பூர்ண பிரமாணத்தை உற்று பார்க்க விடாத வேறொரு பிரமாணம் எனக்குள் இருக்கிறது இந்த ஆவிக்குரிய நிலைகளின் ஆழத்தை அறிய முடியாத அளவிற்காக இவைகளை தடுக்கக்கூடிய அளவிற்காக மேலோட்டமான ஒரு நிலை எனக்கு போதும் ரொம்ப ஆழமாக ஆவிக்குரிய கார்களை உற்று பார்த்து நான் அவைகளிலே நிலையா இருக்கக்கூடிய ஒரு வழிக்கு நேராக நான் என்னுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவனுக்குள் சீர்படுத்த வேண்டும் என்கிற நிலையில நமக்கு வேண்டாம் சும்மா நம்ம ஓரளவு ஆண்டவராகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்தால் அது நமக்கு போதுமானதாக காணப்பட முடியும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அதாவது இப்போ எக்ஸாம் எழுதக்கூடிய மக்களுடைய நிலைகளை பாருங்க சென்டம் எடுக்கக்கூடிய பிள்ளைகளும் பாஸ் பண்றாங்க ஆனாலும் அந்த அதாவது அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கக்கூடிய பிள்ளைகளும் பாஸ் பண்றாங்க இப்போ அந்த முப்பத்தஞ்சு மார்க்கு எடு எடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை பற்றி நீங்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் பெரிய லெவலில் பாஸ் பண்ண வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை முப்பத்தைந்து மார்க் எடுத்து எடுத்து நாங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ண ஆரம்பித்தாலே எங்களுக்கு போதுமானதாக இருக்க ஆரம்பிக்கும் இப்படி தான் கத்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார் ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் பீக் லெவலில் எட்டக்கூடிய ஒரு மக்களாகவும் நீங்களும் நானும் மாற்றத்தின் மூடாக கடந்து போக முடியும் ஆனாலும் கூட அட்டர்மோஸ்ட்டில் போய் பர்லோகத்தில் உள்ளே போனாலே போதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளின் மூடாகவும் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வாழ்க்கையுடைய எல்லைகளை பார்க்க முடியும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த காரியங்களை பற்றி பூரண பிரமாணத்தை ஒற்று பார்க்க முடியாத மனமற்ற ஒரு சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே ஆக்கிரமித்து நடத்தி கொண்டு வரக்கூடிய வேறொரு பிரமாணத்தின் இயக்கத்தின் காரியங்களை நான் பார்க்கிறேன் இது தேவத்துவமான விஷயங்களை அலட்சியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன் தேவன் தானே இன்னைக்கு சொல்லக்கூடிய இதை கற்று தான் நாளைய தினத்தில் என்னுடைய பாவங்கள் யாவற்றையும் மன்னித்து விடுவார் எல்லா விதமான காரியங்களையும் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு அவர் இறக்கங்களின் பிதாவாகவே அவர் இருக்க ஆரம்பிக்கின்றார் ஆகவே நம்ம எவ்வளோ பாவத்தை செய்ய ஆரம்பித்தாலும் இந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய தேவர் என்கின்ற எண்ணெய் அறியாத ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய தன்மைக்கு பேர்தான் தேவனுக்கு பெரிய மற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்காக என்னுடைய நிலைகளை அலட்சியப் போக்காக இந்த பிரமாணம் உருவாக்க நீங்க வந்து கையில் கொடுத்து பாருங்க அவைகளுடைய முக்கியத்துவமான காரியங்களை அவர்கள் அறியாமல் அவர்கள் தங்கள் மனம் போன போக்கும்படி அலட்சியமாய் அந்த பணிகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறது இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா வேற ஒண்ணுமே இல்லை வேறொரு பிரமாணம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆக்கிரமித்து கொண்டு வர ஆரம்பிக்கிறது ஒரு பிரமாணம் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பிரமாணம் எப்படிப்பட்ட பிரமாணம் சுயாதீ சுயாதீன பிரமாணம் ஆகிய பூரண பிரமாணத்தை ஒற்று பார்த்தில் அதிலே நிலையாய் நிற்கக்கூடியவனாய் என்னை உருவாக்கக்கூடியதா நான் கேட்கக்கூடிய எந்த விஷயத்தையும் மறக்கக்கூடிய அந்த நிலைகளை உருவாக்க அனுமதிக்கிறது இல்லை நான் கேட்கக்கூடியதை நான் மறக்கிறேன் என்று சொன்னால் வேறொரு பிரமாணம் என்னுடைய வாழ்க்கையிலே போராட ஆரம்பிக்கிறது ஏதாகவே ஒரு முக்கியத்துவமான ஒரு காரியத்தை கற்ற பேச ஆரம்பித்தாலும் எளிதிலே அந்த காரியங்களை அவர்கள் மறந்து போக ஆரம்பிச்சுருவாங்க தேவன் ஏதாகிலும் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனைகளை பேச ஆரம்பித்தாலும் தேவன் ஏதாகிலும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை அவருடைய கருணையை தர ஆரம்பித்தாலும் எளிதாக அந்த ஜனங்கள் அந்த காரியங்களை தொலைத்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா வேதம் சொல்கிறதைப் போல என்னுடைய வாழ்க்கையிலே ஆக்கிரமித்து என்னை அமையாகவே ஆளுகை செய்யக்கூடிய இன்னும் ஒரு பிரமாணம் என் வாழ்க்கையிலே இருக்கிறதை நான் பார்க்கிறேன் இந்த பிரமாணத்தை நீங்கள் அப்புறமாக்காது இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனாகி கத்திருக்கு முன்பதாக ஆண்டவருக்குள் நிலையாய் நிற்கக்கூடிய வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆக அடிக்கடி நம்ம வந்து விழுந்து போயிடுவோம் அடிக்கடி நான் கத்தராகி தேவனுக்குள் வைராகியமான ஒரு நிலையின் ஊடாக கடந்து போக முடியாது சில நேரத்தில் நான் உழைச்சி வசப்பட்டு கத்தராகி தேவனை பின்பற்ற ஆரம்பிப்பேன் ஆனால் பல நேரங்களில் பலவிதமான சூழல்களின் மூலமாக கத்தராகி தேவனுடைய செயல்களை நான் மறந்து போய் கத்தரை விட்டு நான் கண் சுருகி போய் பின்னிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போவதை பார்க்க முடியும் அப்போ கத்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார் எல்லா நிலைகளிலும் பூரண பிரமாணத்தை உற்று பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் இப்படி உற்று பார்க்க முடியாத அந்த நிலைகள் உற்று ஊற்று பார்க்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பூர்ண பிரமாணத்தையும் என்னையும் நான் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கின்றேன் ஆரம்பிக்கின்றேன்மாணத்திற்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியின் ஊடாக இருக்கிறேனா இல்லையா நான் என்னுடைய வாழ்க்கையில இன்றைய நாளிலே நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை நிலைகளை ஆசிரிக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கத்த தந்திருக்கக்கூடிய பிரமாணத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேனா இல்லை என்றால் நான் என்னுடைய மனப்போக்கின்படி நான் வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறேனா இப்படி ஒவ்வொரு நாளும் பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து தன்னையும் தேவனுடைய பிரமாணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மனிதன் தான் மறவாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய விளக்க ஆரம்பிக்கின்றார் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறது தான் கத்தராகிய தேவனுக்கு பெரியும் ஆனால் இந்த நிலைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆசிரிக்க முடியாத அளவிற்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பூரண பிரமாணத்தை உற்று பார்க்க முடியாத நிலைகளை இந்த பொல்லாத அந்த மாம்சம் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும் எதை நீங்க பார்த்தாலும் அதிலே ஒரு அலட்சியம் எதை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டுவராக தேவன் தர ஆரம்பித்தாலும் அவைகளை பற்றியதாலும் ஒரு அலட்சியம் சரி நாளைக்கு நம்ம வந்து ஜபிக்க ஆரம்பிக்கலாம் நாளைக்கு இந்த ஒரு காரியத்தின் உள்ளா கடந்து போகலாம் ரெண்டு வாரம் நம்ம வந்து ஆலய ஆராதனைக்கு போகாது இருக்கிறது உண்டான என்ன பிரச்சனை வரப்போ இல்லை இல்லை ஒவ்வொரு முறையும் கத்தராக தேவனை சந்திக்கும் பொழுது ஒரு புதிய மாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம் இந்த ஆலய ஆராதனைக்கு வரக்கூடிய அந்த விஷயத்தில் அலட்சியப்போக்கு எதனால் வருது தெரியுமா தேவனுடைய வசனங்களை பற்றி தான் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலைகளை அலட்சியப்போக்கு எதனால் வருகிறது தெரியுமா கத்தராக தேவனுடைய வசனத்திற்கு முன்பதாக உங்களை நிறுத்தி நோக்கி பார்க்க முடியாத அலட்சியமான ஒரு ஒரு தன்மை எதனால் வருகிறது தெரியுமா நம்முடைய சரீரத்திலே நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே ஆக்கிரமித்து நடத்தி கொண்டு வரக்கூடிய வேறொரு பிரமாணம் உங்களை அலட்சியத்துக்கூடிய காரியங்களின் ஊடாக நடத்தி கொண்டு போகிறதை பார்க்க பார்க்க முடியும் இப்போ கற்றருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார் இந்த வேறொரு பிரமாணம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்குள் நிலைத்த ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் முடியாது தேவனாகிய கற்றுக்குள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன்தான் ஆண்டவராகிய தேவன் விரும்பக்கூடிய கனி கொடுக்கக்கூடிய விநாய் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடிய விநாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் கேட்கும் கத்தருடைய பிள்ளையே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்றைக்காகலும் கத்தருடைய வசனத்தை நீங்கள் அலட்சியமாயி வைக்க ஆரம்பிக்கிறது உண்டான ஒரு முறை நான் கத்தோடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கத்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி ஒரு சபையில் நான் கடந்து போயிருக்கிறேன் கத்தருடைய அந்த ஆரம்ப ஜபத்தை நான் செய்யக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு தரிசனம் ஒன்றை காண்பித்தார் என்ன தரிசனம் காண்பித்தார்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விதமான மக்களுடைய மனதின் ஆழத்தை ஆண்டவராக ஆண்டவராகிய தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பித்தார் அந்த மனதின் ஆழத்தில் என்னத்தை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா நிறைய மூட்டை மூட்டையாக ஏராளமான மூட்டைகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை நான் பார்த்தேன் உடனே ஆண்டவராக தேவனை பார்த்து நான் கேட்குறேன் அதெல்லாம் என்ன மூட்டை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய இடத்துல நான் சொன்ன வசனங்களை பயன்படுத்தாமல் அந்த வசனங்களை அப்படி மூட்டையாக கட்டி வச்சிருக்கிறார் இது கொஞ்ச நாள் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்னும் அந்த மூட்டையிலே காணப்படும் எந்த வசனத்தையும் அவர்கள் பயன்படுத்தாது இருக்கிறது உண்டானால் அந்த வசனம் அவர்களை விட்டு விலகி போகிறதை அவர்கள் அறியாமலே அவர்கள் அந்த காரியங்களை இழக்க ஆரம்பிக்கிறதை பார்த்து பார்க்க முடியும் இப்படி கத்தரை என்னுடைய கூட பேச ஆரம்பித்தார் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வசனத்தை கேட்கறது ரொம்ப விருப்பப்படுவாங்க ஆனால் வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்த விடாமல் அவைகள் எல்லாவற்றையும் வாங்கி ஒரு மூட்டையை கட்டி ஒரு மூலையில கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும் கத்தர் சொல்கின்றார் எந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் சுயாதீனம் பிரமாணமாகி அது பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அந்த காரியங்கள் யாவற்றையும் எல்லா விதமான மனிதனும் தன்னுடைய பயன்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் கேட்கிறதை மறவாத ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற இந்த கடைசி காலத்துல பல செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில அறிவிக்கப்பட ஆரம்பிக்கிறது அதற்கேற்ற பலன்களை கொடாத ஒவ்வொரு விதமான செய்திக்கும் நீங்கள் கணக்கு சொல்லணும் கத்தனுடைய வார்த்தைகள் வீணாக உங்களுக்கு முன்பதாக மெய்யாகவே விதைக்கப்படுகிறது ஒவ்வொரு விதைகளுக்கும் நீங்கள் நானும் கணக்குச் செல்லணும் இந்த விதைகளை நீ என்ன காரியத்தை என்று கத்தராக தேவர் கேட்கக்கூடிய அந்த நாளில் கணக்கு சொல்ல வேண்டும் என்றால் கேட்கிறவைகளை மறவாத ஒரு மனம் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் இதற்கு தேவை என்னுடைய வாழ்க்கையிலே மறக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கும் இன்னும் ஒரு பிரமாணம் மெய்யாகவே மெய்யாகவே அப்புறமாக்கப்பட வேண்டியது அவசியம் மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பாருங்கள் இதை குறித்து கத்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள் ஒன்று குறுந்தீரின் புஸ்தகத்தில் அதுல ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது ஒன்று குருந்தீரின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அதில் ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது வாசிக்கிறின் கேளுங்கள் போரடிக்கிற மாட்டை மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசியின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறது தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ பத்தாவது வசனம் நமக்காகத்தான் இதை சொல்கிறாரோ ஒழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும் போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்களிவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது கத்தனாகிய தேவனுடைய வேதத்தில் ஆழ்வராகிய தேவன் மூன்றாவது ஒரு பிரமாணத்தை நமக்கு சொல்லுகின்றார் நம்பிக்கையின் பிரமாணம் ஒரு மனுஷன் போரடித்தால் அதனுடைய பலன் அவனுக்கு வரும் என்கிற ஒரு நம்பிக்கை அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான பணிக்கும் ஒரு பலன் உண்டு என்கிறதை பற்றி தான ஒரு நம்பிக்கை ஆண்டுபுறாக தேவனுக்குள் நன்மை செய்தால் பலன் எனக்கு வரும் ஆண்டுபுறாக தேவனுடைய நாமத்திற்கு விரோதமாக நான் தீமைகளை செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் அதற்குரிய ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுபுராக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று இந்த நம்பிக்கைக்கு விரோதமாக போராடக்கூடிய இன்னும் ஒரு பிரமாணம் இந்த பிரமாணம் உள்ள வந்துச்சுனாலே தேவனுடைய காரியங்களை பற்றிதான பய உணர்ச்சிகளை நான் இழக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிச்சிருவேன் ஆண்டுபுறாக தேவனுடைய அந்த நியாய பற்றி என்னுடைய வாழ்க்கையிலே பயம் வராது ஆண்டவராகிய தேவன் எதை செய்தாலும் எனக்கு பலன் கொடுப்பார் என்கிற நம்பிக்கைதான் என்னை அறியாத ஒரு பயத்தை என்னுடைய வாழ்க்கையை தூற்றுவிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும் கத்திற்கு பயப்படக்கூடிய பயம் எப்போ என்னுடைய வாழ்க்கையில் வர முடியும் அப்படின்னா தேவனாகிய கத்திற்கு முன்பதாக நான் செய்யும் ஒவ்வொரு கிரியைகளையும் கத்தருடைய கண்கள் பார்த்து நியாய தீர்ப்பின் நாளில் அவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிறுத்துவார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கைதான் என்னை அறியாத தேவ பயத்தை என்னுடைய உருவாக்க உருவாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது எனக்கு எந்த தண்டனையுமே வராதுன்னு சொன்னா ஆண்டவராகிய தெய்வனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை நீங்களும் நானும் விளக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் உதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன் உங்களுக்கு முன்பதாக கண்டிஷனான ஒரு டீச்சர் நீங்க ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் எழுத எழுதவில்லை என்று சொன்னாலும் அதற்காக நிறைய பெறம்படிகளை கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு 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 பயங்கரமான ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியரை பார்க்கக்கூடிய ஜனங்கள் எல்லா விதமான மக்களும் நடுங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் அந்த ஆசிரியருடைய அந்த அந்த ஒரு அந்த அந்த ஒரு அந்த கால அட்டவணை வரக்கூடிய அந்த நேரத்தில் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுடைய மனமும் நெய்யாகவே பதற்றத்தின் ஊடாக கடந்து போய் செய்திருக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கெலாம் நம்ம வந்து கரெக்டாக செஞ்சுருக்கோமா தப்பாக செஞ்சுருக்கிறோமா ஏதாவது ஒரு தவறு கண்டுபிடிக்கிறது உண்டானால் அந்த ஆசிரியர் என்னை அடிக்காமல் விடமாட்டார் பனிஷ்மெண்ட் கொடுக்காமல் விடமாட்டார் என்று சொல்லக்கூடிய ஆச்சத்தோடு நடுக்கத்தோடு அவர்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் இதே நேரத்தில் இன்னொரு ஒரு ஆசிரியர் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அவர் வந்து கண்டிக்கவே மாட்டார் நீங்க அத்தனை விதமான காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தால் வகுப்பில் ஒரு மனிதனும் அதாவது ஒரு மாணவனும் இன்னொரு மாணவனும் சண்டை போட்டு ஒருவனை ஒருவன் அடித்து ஒருவனுடைய தலை ஒருத்த உடைச்சிட்டா கூட அந்த ஆசிரியர் உடம்பு கழுதுற மாட்டேன் அந்த மாதிரி லிபரலாக விடக்கூடிய ஒரு ஆசிரியர் வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு முன்பதாக எந்த விதமான மனிதர்களும் எந்த விதமான மாணவர்களும் பயத்தின் ஊடாக கடந்து போய மாட்டாங்க ஹோம்ஒர்க் எடுதவில்லை என்று சொல்லாலும் தைரியமாக போய் அந்த மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும் அப்போ ஆண்டவராகிய தெய்வனுடைய வசனத்தில் என்ன காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்ல முடியும் என்னை அறியாத ஒரு பயமும் நடுக்கம் எப்போ வாழ்க்கையிலே வர முடியும் நியாயத்தீர்ப்பு உண்டு என்கிற நம்பிக்கையினுடைய வாழ்க்கையில் வரும்போதுதான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக செய்யப்படும் எல்லா கிரியைகளுக்கும் உடைய பலனை விதமான மனிதனும் ஒரு நாளில் கட்டாயம் கத்தருக்கு முன்பதாக நின்று அந்த தீர்ப்பின் நாளில் பெற்றுத்தான் தீர வேண்டும் என்கிற அது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் தேவனுக்கு பயந்து நான் காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடியவனாக விளங்குகின்றேன் தேவ பயம் என்னுடைய வாழ்க்கை விட்டு நீங்காததாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன் எதை செய்தாலும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டனுடைய வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் கத்தராகிய தேவனை சேவிக்கும் பொழுது நடுக்கத்தோடு கூட கத்தரை செய்வீங்கள் பயத்தோடு கூட அவரையிலே நீங்கள் கழி கூற வேண்டும் என்கிறதை பற்றி வேத புஸ்தகத்தின் வழியாக நீங்களும் கற்றுக்கொள்ள முடியும் எதை நான் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் தேவ பயத்தோடு கூட செய்யக்கூடிய நிலை எப்பொழுது வர முடியும் என்று சொன்னால் இந்த நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கும் பொழுது இப்ப இந்த நம்பிக்கையை இன்னொரு ஒரு பிரமாணம் கெடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்களும் நானும் துணிகரக்காரராய் மாற்றப்பட ஆரம்பிச்சிருவோம் நான் ஆண்டவராக தேவனுக்கு முன்னால போய் கடன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் எஜமான் வருகிறதுக்கு கால தாமதம் ஆக்கப்பட முடியும் ஒருவேளை அந்த எஜமான் வருவாரா வராமல் போவார் அப்படி அப்படிப்பட்ட நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஊழியர்களை பற்றி ஆண்டவராகிய தேவன் அநேக விஷயங்களை தன்னுடைய வசனத்தின் மூலம் எழுதி வைத்திருக்கிறதை உங்களாலும் எல்லாரும் பாசித்திருக்க முடியும் ஒரு மனுஷன் தன்னுடைய மனதுக்குள்ள யோசிக்க ஆரம்பித்தா என்னுடைய எஜமான் இந்த காரிகள் யாவற்றையும் என்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு கடந்து போய் வெகு காலம் ஆகிவிட்டது அந்த எஜமான் திரும்ப வருவாரா வரவில்லையா ஒருவேளை அந்த அந்த இடத்துல போன அந்த மனிதன் மரணத்தின் உண்டாக போயிட்டாரே எனக்கு தெரியவில்லை என்பதை பற்றி அந்த மனிதன் தன்னுடைய மனதிற்குள்ளாக யோசிக்க ஆரம்பித்ததால தனக்கு கீழாக காணப்படக்கூடிய அநேகம் பணியாட்கள் யாவரையும் அடிக்கவும் துன்பப்படுத்தவும் அவர்களுக்கு உண்டான எல்லாவிதமான நன்மையான காரியங்களை செய்ய மனமற்றவனாய் விளங்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வந்ததற்கு காரணம் ஒரு துணிகரமான ஒரு மரணம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த நம்பிக்கையை அவன் மெய்யாகவே இழக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்ததுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நம்பிக்கை கூட இன்னும் ஒரு பிரமாணம் இது உன்னையும் என்னையும் துணிகர காரணாய் உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் தேவனாகிய கத்திற்கு பயந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு மிஞ்சி துணிகரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தைரியமாக கத்திற்கு முன்பதாக பாவம் செய்யும் ஒரு மக்களாக இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும் துணிகரமாய் அவர்கள் தைரியமாய் பாவத்தை தாராளமாய் செய்யக்கூடிய நிலைகளின் ஊடாக அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் அறிந்திருக்க முடியும் சில பேர் துணிகரமாய் தைரியமாய் சபையிலே பாவத்தை பற்றி பகிரங்கமாய் பேச ஆரம்பிப்பாங்க பாவத்திற்கு விரோதமாய் இல்ல பாவத்தை செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி அவர்கள் ஊக்குவிக்கக்கூடிய பிரசங்கங்கள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறது உங்களாலும் என்னாலும் கேட்டிருக்க முடியும் விஷயம் எதனால வருது அப்படின்னா என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளுக்கு போராடும் என்னொரு ஒரு பிரமாண்டம் என்னுடைய நம்பிக்கை என்கின்ற உள்ளான நிலைகளை அவைகள் எல்லாம் வேற இருக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன் இந்த ஒரு நம்பிக்கை தான் என்னை தேவனாகிய கத்தருக்குள் வளர செய்யவும் இந்த ஒரு நம்பிக்கை தான் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை என்னுடைய வாழ்க்கையை தூற்றுவிக்கத்தக்கதாகவும் இந்த ஒரு நம்பிக்கை தான் ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக நான் நிற்க திராணி பெற்றவராய் விளங்க வேண்டும் என்பதற்காக எல்லா நிலைகளிலும் நான் என்னுடைய சூழ்நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது நான் கண்கூடாக பார்க்க ஆரம்பிக்கிறேன் இப்ப இந்த நம்பிக்கை கெட்டுப்போகப்படக்கூடிய உலக ரீதியான வேறொரு பிரமாணம் நம்பிக்கைக்கு எதிரான வேறொரு பிரமாணம் கர்த்தராகிய தேவன் எவ்வளவு குற்றத்தை செய்ய ஆரம்பித்தாலும் அவைகளை மன்னிக்கும் ஒரு தேவனாய் விளங்குகிறார் நிறைய பேர் உபதேசத்தில் அப்படித்தான் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க பாவத்தை ஆண்டவராகிய தேவன் பாவமாக பார்த்து தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்திலே வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரை தந்திருக்க மாட்டார் அவர் உயிரை உங்களுக்காகவும் எனக்காகவும் தந்திருக்கிறதுனுடைய காரணம் என்ன நீங்களும் நானும் தண்டிக்கப்படக்கூடாது என்பது என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இப்படிப்பட்ட கடவுள் உங்களையும் என்னையும் நரக ஆக்கினை கொண்டு போய் தீர்ப்பாரா என்று சொல்லி மக்களுடைய மனதிலே அச்ச உணர்வை ஊக்குவிக்கக்கூடிய அநேக விதமான மாறுபட்ட செய்தியின் அடிப்படைகளை நீங்களும் நானும் கேட்டிருக்க முடியும் இதெல்லாம் எதன் மூலமாய் வருகிறது சொன்னால் வேறொரு பிரமாணம் உன் ஆவிக்குரிய நம்பிக்கையான காரியங்கள் யாவற்றையும் கெட்டுப்போக பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றாய் இந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது உண்டால் என்னுடைய செய்தியிலே மற்ற மக்களுடைய காரியங்களை இழறப்படக்கூடிய விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன் என்னுடைய ஊழியத்தின் மூலம் அநேக விதமான மக்கள் தடப்படக்கூடிய ஒரு மக்களாக இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன் நானே ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ மனமற்றவனாய் என்னுடைய அந்தரகமான வாழ்க்கையை சுத்திகரிக்க மனமற்றவனாய் தைரியமாய் பாவத்தை தாராளமாய் செய்ய ஒரு மனிதனாய் பாவத்தை பற்றி அச்ச உணர்வை காணப்படாத ஒரு மனிதனாய் என்னுடைய சூழ்நிலைகளுக்கு என்ன காரணம் என்றால் இந்த வேறொரு பிரமாணம் என் ஆவிக்குரிய பிரமாணத்தை அது மெய்யாகவே நசுக்கி போட்டு ஆண்டவனாகிய தேவனுடைய பயத்திலே நின்று என்னை விடுதலையாக்கி பாவத்தை துடிகரமாய் செய்யக்கூடிய நிலைகளின் ஊடாக என்னை தள்ளிக்கொண்டு போகிறதை நான் பார்க்கிறேன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்படி பாருங்களேன் ஒரு 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 நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரமாணம் தான் இது தேவத்துவமான காரியங்களிலே காணப்படக்கூடிய நம்பிக்கையை இழக்க செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை பெரிய மாற்றங்களை நீங்கள் நானும் பார்க்க ஆரம்பிக்கிறோம் எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்களேன் இந்த மாதிரி மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதை காட்டிலும் நான் ஆண்டவராக தேவனுக்குள் வளராது அது ஒரு மேன்மை நான் இவ்வளவு தூரம் கற்றுக்கொண்டு ஆண்டவராக தேவனுடைய வழியை விட்டு விலகக்கூடிய அந்த மார்க்கத்தின் ஊடாக கடந்து போகிறதை காட்டிலும் நான் கத்தராக தேவனுடைய வல்லமையை நான் பெறாதிருக்கிறது மேன்மையான ஒரு அனுபவமாய் காணப்பட முடியும் அதனாலதான் கத்தருடைய வசனத்தில் பார்க்குறோம் இந்த பிரமாணங்கள் வேறொரு பிரமாணம் எந்தெந்த இடத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை நசுக்கக்கூடியதாய் காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன் அந்த அப்போசனாகிய பரிசுத்த பவுன் சொல்கின்றார் என்னுடைய அவைவத்திலே போராடக்கூடிய வேறொரு பிரமாணத்தை பார்க்கின்றேன் நிர்பந்தமுள்ள ஒரு மனுஷனாக நான் போராட்டத்தின் ஊடாக கடந்து போகிறேன் இதை ஜெயிக்க வேண்டும் என்கிற விருப்பம்

ஆவிக்குரிய பிரமாணமாய் காணப்படக்கூடிய மறுரூபத்தின் சாயலின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகாது அந்த பரிசுத்தமுள்ள ஆவியார ஆவியானவராகிய கத்தருடைய தாரே நீங்களும் நானும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுபத்தின் சாயலின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் என்னை கெடுக்கக்கூடிய அந்த வேறொரு பிரமாணங்கள் எல்லாம் துண்டாடப்பட வேண்டியது அவசியம் இது இருக்கக்கூடிய வரைக்கும் நான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போய் தேவனுக்கு விருப்பமான ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போய் மறுபத்தின் நிலைகளை எட்டுகிறது என்பது இயலாத ஒரு காரியம் நான் சொன்னேன் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க நீங்கள் கொஞ்சம் ஆழமா உட்கார்ந்து நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும் உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களில் ஏதாவது ஒரு மாற்று பிரமாணம் உள்ளே இருந்தால் கூட இந்த மறுபத்தினுடைய முழுமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முடியாது அரைகுறையான ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போவர்களை தவிர முழுமையின் வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் வேறு எந்த பிரமாணமும் உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஆக்கிரமியாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக என்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் மற்றும் ஒரு காரியத்தை பாருங்க ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதில் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்ற ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது வாசிக்கிறேன் கேளுங்க இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்திலே எந்த பிரமாணத்தினாலே கிரியா கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நான்காவது பிரமாணம் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய வேறொரு பிரமாணம் என்ன அப்படின்னா மேன்மை பாராட்டக்கூடிய இன்னும் ஒரு பிரமாணம் எந்த விஷயத்திலும் மேன்மை பாராட்டுதல் என்பது உங்களுக்கும் எனக்கும் உரியது கிடையாது நம்முடைய பலத்தினாலயும் நம்முடைய மகிமையினாலேயோ எதையும் சாதிக்க உங்களாலும் என்னாலும் ஆகாது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு கூட தேவனாகிய கத்தரால் கொடுக்கப்படாது இருக்கிறது உண்டானால் அந்த சாப்பாட்டை நீங்கள் வேண்டி விரும்ப ஆரம்பித்தாலும் அது உங்கள் கரங்களிலே மறுக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று கூட ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படாது இருக்கிறது உண்டானால் நீங்கள் எவ்வளவு தூரங்க பிரயாசப்பட ஆரம்பித்தாலும் ஆக்சிஜன் சிலிண்டரை வாங்கி உங்களுடைய நாசிலே நீங்கள் பொருத்த வேண்டும் சொல்லி ட்ரை பண்ணி எவ்வளோ காசுகளை வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாலும் தேவன் அந்த காற்றை நிறுத்துகிறது உண்டான அதை உங்களாலும் என்னாலும் எத்தனை காரியங்களை செலவழிக்க ஆரம்பித்தாலும் பெற்றுக்கொள்கிறது என்பது முடியாது அப்போ ஆண்டவராகிய தேவன் தான் ஒவ்வொரு காரியத்தினுடைய இயக்கமாய் காணப்படக்கூடியவராய் விளங்குகின்றார் இதில் நீங்களும் நானும் மேன்மை பாராட்டக்கூடிய நிலைகளை எங்கிருந்து உங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் எந்த விஷயத்தை குறித்து நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் மேன்மை பாராட்ட முடியும் நான் பண்ணக்கூடிய பிரசங்கத்தை பற்றி நான் மேன்மை பாராட்ட முடியுமா நான் செய்யக்கூடிய ஊழியத்தை பற்றி நான் மேன்மை பாராட்ட முடியுமா நான் செய்யக்கூடிய அநேக விதமான ஜபங்களை பற்றி மேன்மை பாராட்ட முடியுமா எல்லாவற்றினுடைய பின்னணியத்திலிருந்து இயங்க செய்யக்கூடியவர் கர்த்தராகிய தேவன் நான் ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவராக தேவர் அந்த ஜெபத்திற்கு எனக்கு உதவிகளை தருகின்றார் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் ஆவியானவராக தேவர் அந்த ஊழியத்துக்குரிய வழிகாட்டியாய் கடந்து போக ஆரம்பிக்கின்றார் இந்த இடத்திலே வந்து ஊழியத்துக்கு போகாது என்று சொல்லி ஆவியானவராக தேவன் தடுத்து இந்த ஒரு இடத்தை நோக்கி நீ கடந்து போக வேண்டும் என்று அவரை என்னை வழிநடத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார் பாடல் பாடி பாடலின் மூலமாய் கத்தலுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அந்த பாடலிலே அபிஷேகத்தை உருவாக்கக்கூடியவரும் கத்தல் தான் இதில் என்னுடைய பிரயாசம் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள் மேன்மை பாராட்டில் எங்கே இருக்க முடியும் அப்போ அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய அநேக விதமான ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை பற்றி அவர்கள் மேன்மை பாராட்ட துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் இப்போ கூட நிறைய பேருடைய வாழ்க்கையிலே தங்கள் ஊழியம் தங்களுடைய எல்லா விதமான நிலைகளை பார்க்கக்கூடிய ஜனங்கள் மற்றவர்களை அவர்கள் ஏழனமாக ஏழனமாய் பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் ஏழனப்படுத்தக்கூடிய நிலைகளின் ஊடாக அவர்களை மையாகவே ரொம்ப துச்சமாய் மதிக்கக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக அழைத்துக் கொண்டு போகிறதை உங்களாக என்னாலும் பார்க்க முடியும் கத்தோடைய இந்த மேன்மை பாராட்டில் என்று அழைக்கப்படக்கூடியது தேவனுக்கு விரோதமான ஒரு பிரமாணம் இந்த பிரமாணத்தை நாம் நீக்க வேண்டும் என்றால் என்ன பாருங்க அது விசுவாச பிரமாணத்தினால் தான் அவைகள் எல்லாம் தொலைந்து போக வேண்டியது அவசியம் விசுவாச பிரமாணம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் என் தேவனாகிய கத்தரால் அன்றி என்னால் ஒரு இயக்கத்தின் ஊடாகவும் கடந்து போக முடியாது என்கிறதை நான் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன் நிறைய நேரத்தில் என்னை பற்றி நான் மேன்மையாக நினைவிலே கொண்டு என்னை பற்றி நான் மேன்மையாக யோசித்து நான் பண்ணக்கூடிய பிரசங்கம் மாதிரி வேறு யாருமே பிரசங்கம் பண்ண முடியாது நான் தியானிக்கிறதைப் போல ஒரு தியானத்தை எந்த மனிதனாலும் இந்த உலகத்திலே மெய்யாகவே அனுமதிக்க முடியாது என்னைப் போல வல்லமையாய் கத்தருடைய நாமத்திலே ஜெபிக்க அநேகமிதமான மக்களால் ஆகிறது அற்புதங்கள் என்னுடைய கைகளின் மூலமாய் உருவாக்கப்படக்கூடிய அற்புதங்களைப் போல வேறு எந்த மனிதனாலும் இந்த காரியங்கள் சாத்தியமாக்கப்படுகிறது நினைவுகள் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது வேறொரு பிரமாணத்தினால் வருகிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை கற்பிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார் நீங்கள் எதை செய்தாலும் செய்து முடித்த பிறகு ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் செய்ய வேண்டியதை மட்டும் நாங்கள் செய்தோம் நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் என்பதை நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கையிட்டு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கின்றார் எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இயேசு தன்னை பற்றி எந்த விதமான ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசவே இல்லை பிதாவை பற்றி மேன்மைப்படுத்த ஆரம்பித்தாரே தவிர தந்தை பற்றி எந்த இடத்திலும் கிறிஸ்து மேன்மையான வார்த்தைகளை பேசினாரா என்று சொல்லி பார்த்தார் இல்லை ஏனென்றால் மேன்மை பாராட்டல் நீக்கப்பட்டு போயிற்று மேன்மை பாராட்டக்கூடிய காரியம் இந்த உலகத்திலே காணப்படும் எந்த மனிதனுக்கும் உரியது அல்ல எல்லா விதமான காரியத்தினுடைய இயக்கமும் கத்தராக தேவனால் உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கிறதுனால மேன்மை பாராட்டில் இருந்த எந்த விதமான நிலைகளும் உங்களுக்கும் எனக்கும் அந்நியமான இது சாத்தாருடைய வித்துக்கள் சாத்தானுடைய வித இது வேறொரு பிரமாணம் இந்த பிரமாணம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தார் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் என்னையே குறித்து நான் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறது நான் பார்க்க முடியும் ஒருவேளை வெளியே மக்களுக்கு முன்னால் நான் சொல்லாம போவேன் ஆனாலும் கூட இப்பொழுது நான் என்னை பற்றி யோசிக்கும் பொழுது முந்தி நான் பிரசங்கம் பொழுது அது பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை நான் ரொம்ப கேப் போட்டு அந்த வார்த்தைகளை யோசித்து யோசித்து நான் பேச ஆரம்பிக்கிறது நான் பார்க்க முடியும் ஆனா இப்போ ஃப்ளூவன்சியாக நான் பேச ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால் இந்த பிரசங்கத்தில் என்னை அறியாத ஒரு பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில் வராது இல்லை இல்ல தேவனாகிய கத்தர் தர ஆரம்பித்தால்தான் எதையும் உங்களாலும் என்னாலும் நேர்த்தியாய் செய்து முடிக்க முடியும் தேவனாகிய கத்தருடைய இயக்கம் இல்லை என்று சொன்னால் நீ எவ்வளவுதான் பிரயோசப்பட ஆரம்பித்தாலும் அதனுடைய முழு பலனை உங்களாலும் என்னாலும் அனுபவிக்கவே முடியாது கேட்கும் கத்தருடைய பிள்ளையே இந்த மேன்மை பாராட்டல் என்கிறது எந்த விஷயத்தையும் பற்றி நீங்கள் நானும் மேன்மை பாராட்டக்கூடாது ஏனென்றால் மேன்மை பாராட்டக்கூடியவன் எவனும் கத்தராகி இயேசுவும் அவருடைய சிலுவையும் பற்றியே மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர வேறு ஒன்றையும் மேன்மை பாராட்டதிருப்பதாக பற்றி அப்போசனாகிய பரிசுத்த போல் எழுதி அந்த வார்த்தையை போல நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் கத்தரை மட்டும்தான் நீங்களை நானும் உயர்த்தி காண்பிக்கணும் இதில் என்னை பற்றியோ என்னுடைய ஊழியத்தை பற்றியோ என்னுடைய அனுபவத்தை பற்றியோ என்னுடைய அநேக விதமான காரியங்களை பற்றியோ மேன்மையாக நான் நினைவிலே கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டா

போக்கை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்குனால ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் கத்தனுடைய நாமத்தினாலே யோசுவாவின் தலைமையில் முப்பத்தி ஒரு ராஜாக்களை அந்த இஸ்ரேல் மக்கள் வெட்டி கொன்று போட்டு அந்த காணான் நாடுகள் நாட்டினுடைய எல்லைகள் யாவற்றையும் சுதந்திரிக்க ஆரம்பித்தார் என்றாலும் கூட அவர்கள் எல்லா காரியங்களையும் மேற்கொண்ட பிறகும் பேசாமல் அவங்க வந்து தங்கள் தங்கள் காணி காணப்பட ஆரம்பித்தாங்க யோசுவா ஒரு நாளே எழுந்து அவர்களை பார்த்து சொன்னால் முப்பத்தி ஒரு ராஜாக்களையும் வெட்டி கொண்டு போட்டு அந்த நாடுகள் யாவற்றையும் சுதந்திரித்து அந்த நாட்டை உங்கள் வசமாய் நீங்கள் மாற்றாமல் எத்தனை காலங்கள் வரைக்கும் நீங்கள் சோம்பலா இருக்க போறீங்க உங்கள் உங்கள் சுதந்திரமான வீதங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும் அதுதான் ஒரு முழுமை நீங்க வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிறது முழுமையில்லை ஜெயித்து அந்த காணியாட்சி உங்கள் வசமாய் மாற்றுகிறது தான் முழுமை அப்போ ஒரு விஷயத்துல நான் குறையான ஒரு ஓட்டத்தை ஓடுகிறது அல்ல முழுமையை அடைய விடாத அளவிற்காக காணப்படக்கூடிய அநேக விதமான வேறொரு பிரமாணத்தை நான் ஆராய்ச்சி பார்க்கணும் கேட்கிறதை மறக்கக்கூடிய அநேக விதமான காரியங்களுக்கு உருவாக்கப்படக்கூடிய வேறொரு பிரமாணம் நான் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள பிரமாணமாகிய சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்க்க முடியாத என்னென்ன விதமான பிரமாணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது நான் பார்க்கிறேன் மூன்றாவது காரியம் நம்பிக்கைக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய ஒரு பிரமாணம் இது என்னுடைய வாழ்க்கையிலே துணிகரத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன் ஆண்டுபுராகிய தேவனுடைய நியாயத்தீர்வை பற்றி தான் அச்ச உணர்வை என்னுடைய வாழ்க்கையில் இழக்கக்கூடிய அந்த தன்மைகளை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்கிறேன் நான்காவதாக ஆண்டுபராகிய தேவனுடைய நாமத்தினாலே மேன்மை பாராட்டல் கர்த்தராகிய தேவனை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்னை பற்றி நான் மேன்மையாக நினைவு கூற ஆரம்பிக்கிறது அது வேறொரு பிரமாணம் இந்த நான்கு வேறொரு பிரமாணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவன் எதிர்பார்க்கும் விளைச்சலை நீங்கள் விளைந்து மர்ரூபத்து நிலைகளின் ஊடாக கடந்து போக முடியாது இந்த மறுரூபத்தினுடைய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையை வளர வேண்டும் என்றால் இந்த வேறொரு பிரமாணம் பாரமான வேறொரு சுபாவங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை விட்டு புறம்பாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் விரும்பும் வளர்ச்சியின் ஊடாக உங்களாலும் ஒரு சுபடுகள் நம்முடைய ஆரம்பித்தாலும் அவைகளை புறம்பாக்க நீங்களும் நானும் அசதியாய் இல்லாமல் சீக்கிரமாய் அவைகள் யாவற்றின் துரித கதியாய் வெட்டி வீழ்த்தி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் நிச்சயமாய் தேவன் விரும்பும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஆவியாய் இருக்கக்கூடிய கத்தருடைய சாயலாக மறுபத்தின் அனுபவத்தின் ஊடாக கடந்து போய் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க நீங்களும் நானும் தகுதி பெற்ற ஒரு மக்களாய் மாற்றப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கத்தரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம் சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவி உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளுக்காக சோத்திரம் இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையிலே போராடும் மற்றொரு பிரமாணத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே இவைகளெல்லாம் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விடாத நிறைய தடைகளை உருவாக்கி கொண்டு வருகிறது நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோமே இவைகளிலே ஏதாகிலும் ஒன்று எங்கள் வாழ்க்கையிலே ஓட்டியிருக்க ஆரம்பித்தாலும் அவைகளை கண்டும் காணாமல் நாங்கள் வெட்டு அவைகளை வேரோடு கூட வெட்டி வீழ்த்த ஏற்ற ஞானத்தை விவேகத்தை இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து ஆவிக்குரிய ஆண்டவராகிய தேவன் தர கூடிய அந்த சாயலாக மரூபத்தின் கத்தாவை சாயலின் ஊடாக கடந்து வரும்படிக்காக படிக்காக ஆவியாய் இருக்கக்கூடிய கத்தருடைய சாயலாக நாங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மரூபத்தின் சாயலின் ஊடாக கடந்து போய் தேவனுடைய ராஜ்யத்தை சென்று அடையத்தக்கதான புதிய நிலைகளை பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற கிருபைகளை தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெயிக்கிறேன் கற்று கொண்டு அந்த வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று ஓம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் விழப்பிதாமே ஆமே ஆமே இந்த வார்த்தைகளை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் கத்திரவில்லாமல் ஆசிர்வதி பாராக மரூபத்து நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் நமக்குள் மையாகவே ஆக்கிரமித்து ஆளுகை செய்து கொண்டு வரக்கூடிய வேறொரு பிரமாணங்கள் வெட்டி எறியப்பட நீங்களும் நானும் அனுமதிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் எதிர்பார்க்கும் மரூபத்தி நிலைகளின் ஊடாக கடந்து போய் தேவராஜ்யத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறது சந்தேகம் ஒன்றவில்லை கத்திரது சீக்கிரம் வருகிறார் மாரநாதா